Hello everyone, நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஈச் கார்டு கிரீம். இந்த ஈச் கார்டு கிரீமினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துறாங்க, இதுல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த ஈச் கார்டு கிரீமை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இந்த ஈச் கார்டு கிரீமை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பது பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்னென்ன காரணத்துக்காக இதை பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுப்போம். வாய்ப்புண், வஜினல் கேண்டிடியாஸ், பூஞ்சை தொற்று, பங்கல் இன்ஃபெக்ஷன், படத்தாமரை, கழிப்பறைப்படை, யோனி அழிச்சு, புனர்புழை அழிச்சு, பூஞ்சை தொற்று, சேற்றுப்புண், டயப்பர் சொறி, ஆண்குறி ஈஸ்ட் தொற்று, தொப்புள் நோய் தொற்று, டினே வெர்சிகோலார், ஜாக் அரிப்பு, வளையப்புழு, ஈஸ்ட் மற்றும் பூஞ்சுகளால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்பு, தோல் செவந்து போதல் இல்ல தோல் தடித்து வீங்கி போதல், பெண்களினுடைய பிறப்புறுப்பு ஈஸ்ட் அரிப்பு, எக்ஸிமா, இடுப்பு பூஞ்சை தொற்று, இவை எல்லாத்துமே குணப்படுத்த இந்த ஈச் கார்டு கிரீமை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. அடுத்து இந்த கிரீமை பயன்படுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் என்பதை தெரிஞ்சுப்போம். ஒன்னு, தோல் அரிப்பு, தோல் தடித்து போதல், தோல் சிவந்து போதல், மூச்சு விடுவதில் சிரமம், கஷ்டமா இருக்கிறது, மார்புல ஒரு இறுக்கமான நிலை, அப்புறம் கின்ல பழங்கள் ஏற்படுவது, படை நோய் ஏற்படுவது, இந்த கிரீமை ஈச் கார்டு கிரீமை அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல எரிச்சல் போன்ற உணர்வு ஏற்படுவது, குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, காய்ச்சல், அந்த கிரீம் அப்ளை பண்ற இடத்துல சில நேரத்தில் துர்நாற்றம் வீசும், சில பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்புல துர்நாற்றம் வீசும், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளா சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வராத பக்க விளைவுகள் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதற்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னண்டா இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது, கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க எடுத்துக்க கூடாது, ஸ்கின் அலர்ஜி, எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த மருந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது, சோ அதனால அலர்ஜி ஏற்படும். பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும், சோ அதனால அவங்களும் எடுத்துக்க கூடாது. அடுத்து இந்த கிரீம் எடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி போய் வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் மேல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரத்துல இருந்து ஹாஃப் அன் அவருக்குள்ள அது ஸ்கின்குள்ள போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பங்கல் இன்ஃபெக்ஷனை சாவடிச்சு, அந்த கிரீம்களை சாவடிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஸ்கின்னை வந்து பாதுகாக்குது. அந்த இடத்துல பங்கல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செஞ்சு 5 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அதை கண்ட்ரோல்டா வைக்குது. அந்த இடத்துல ஒரு எக்ஸஸா புதுசா வளரக்கூடிய பாக்டீரியா அந்த பங்கல் இன்ஃபெக்ஷனை சாவடிச்சு அந்த இடத்துல ஸ்கின்னை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள இதை பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு எந்த நேரத்தில் அரிப்பு ஏற்படுதோ, எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பங்கல் இன்ஃபெக்ஷனால் பாதிப்பு ஏற்படுதோ அந்த நேரத்தில் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பாதிப்பினுடைய அளவுக்கு ஏத்த நீங்க ஈச் கார்டு கிரீம் எடுத்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால இவ்வளவுதான் கிரீம் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்ன என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.